திருவனந்தபுரம் திருச்சி வழியாக ஜம்மு வரை ஜூலை 1 சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகம் முடிவு செய்துள்ளது. திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கத்ராவில் உள்ள மாதா வைஷ்ணவ தேவி கோவிலுக்கு நேரடியாக சுற்றுலா ரயிலை வரும் ஜூலை 1 முதல் இயக்க இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகம் முடிவு செய்துள்ளது. பாரத் கௌரவ் சுற்றுலா ரயில் வரிசையில் இந்த ரயிலையும் ஜூலை 1 திருவனந்தபுரம் கொச்சுவேலியில் காலை புறப்பட்டு திருச்சி தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணத்திற்கு அன்று மாலை வந்து சேரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து ஆன்மீக சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்னை வழியாக ஜூலை 3 ஹைதராபாத் நகரில் டெக்கான் சார்மினார், கோல்கொண்டா ஜூலை 5 ஆக்ராவில் தாஜ்மஹால், மதுராவில் கிருஷ்ணர் பிறப்பிடம் ஜூலை 6 கத்ராவில் மாதா வைஷ்ணவ தேவி கோவில் உள்ளிட்ட இடங்களுக்கு அழைத்து செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. பின்னர் அங்கிருந்து 8 பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் பொற்கோவில் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் எல்லையான இட்டாரி பார்த்த பின்னர் புதுடெல்லியில் குதுப் மினார், இந்தியா கேட், இந்திரா காந்தி அருங்காட்சியகம், அஷர்தம் கோவில், லோட்டஸ் கோவில் ஆகிய இடங்களுக்கு அழைத்து செல்லப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் இந்த சிறப்பு சுற்றுலா ரயில் அடுத்த மாதம் 12 மாலை கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூருக்கு மீண்டும் வந்தடைகிறது. இந்த ரயிலில் சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமே அனுமதி. ஒரு நபருக்கு சாதாரண படுக்கை வசதி ரூபாய் 22,350 ஆகும். குளிர்சாதன படுக்கை வசதியுடன் 40,380 ரூபாய் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு மற்றும் முன்பதிவிற்கு IRCTC இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம்.